ஹாய் கேல்வின், என்னோடய லவ் இன்ஸ்டாகிராமில் ஆரம்பித்த லவ் கேல்வின். முன்னாடிலாம் ஸ்கூல் காலேஜ் இல்லை வேலை பார்க்குற இடம் அங்கே பார்த்து பேசி அப்புறம் தானே லவ் சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை கேல்வின். ஆன்லைன் சோஷியல் மீடியா ஜஸ்ட் ஃபோட்டோஸ் போதும் கேல்வின், மெசேஜ் வீடியோ கால் இதுவே போதும்ல லவ் பண்ணுறதுக்கு. ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு நம்ம மனசு தெரியுமான்னு தெரியல கேல்வின், நம்ம முகம் இல்லை அதை தான் பார்க்குறாங்க அப்படின்னாங்க கண்மணி. இன்றைக்கி டைரியில் கண்மணியின் காதல் பக்கங்களை தான் கேட்க போகிறீங்க. நான் கேல்வின். பொதுவாகவே ஒரு பொண்ணு இன்ஸ்டாகிராமில் இருக்குது அப்படின்னா அந்த ஐடிக்கு நிறைய மெசேஜ் வரும் கேல்வின், எனக்கும் அப்படி தான். ஆனால் நான் அப்படி வர மெசேஜுக்கெலாம் ஈஸியாக ரிப்ளை பண்ணிட மாட்டேன் கேல்வின். நான் என்னோ தெரியல அந்த மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணேன் கேல்வின். பேசணும் அப்படின்லாம் இல்லை, ஜஸ்ட் வந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணேன். அந்த ஐடியிலிருந்து வந்த மெசேஜுக்கு மட்டும். என்னன்னா, நம்ம கூட ரொம்ப நாள் இருந்தவங்க பேசினா எப்படி இருக்கும் கேல்வின்? அப்படி தான் இருந்துச்சு. புதுசாக ஒருத்தவங்க கூட பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் சுத்தமாக இல்லை கேல்வின் எனக்கு. அவனும் அதே தான் சொன்னான் கேல்வின், என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு. ஒரு சில நேரங்களில் எனக்கும் அந்த ஃபீல். ஏன்னா நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அதையே அவன் சொல்வான் கேல்வின். இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டால் நிற்கல்ல சுத்துக்கும் வரல அப்படின்னு சொல்லுவான். அதே ஃபீல் தான் கேல்வின் எனக்கும் இங்கே இருக்கும். ஆமாம் கேல்வின், ஏன்னா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்போல்லாம் அவன் கூட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் அவனுக்கும் தோணும் கேல்வின். நான் பேசணும்னு நினச்சா போதும் எனக்கு கால் வரும் கேல்வின். எப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு கேல்வின் எங்கள் லவ் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நாள் தோணுச்சு, இப்படி ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லா இருக்கும்ல, ரெண்டு பேருக்கும் செட் ஆகும்னு தோணுச்சு கேல்வின். அடுத்த நாளே ஒரு விஷயம் நடந்துச்சு, அவன் என்னை லவ் பண்ணுறன்னு சொன்னான் கேல்வின். நான் யோசிக்கிறதெல்லாம் அவன் பண்ணுறான், யோசிக்கவே இல்லை சரிடான்னு சொல்லிட்டேன். உண்மையாகவே என் வாழ்க்கை துணை அவன் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சனும், என்னை எப்படிலாம் பார்த்துக்கணும் கேர் பண்ணணும்னு நினச்சனும் அதே தான் கேல்வின் அவனும் சொன்னான். இவன் என்ன தீர்க்க தரிசியான்னு கூட தோணுச்சு எனக்கு. அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன் கேல்வின். நான் அப்போவே ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி இவனை நம்ம வாழ்க்கையில் விட்டுறவே கூடாது அப்படின்னு. அப்புறம் என்ன கேல்வின், லவ் அந்த வாழ்க்கை அப்படியே போச்சு கேல்வின். ஃபோட்டோஸ் வீடியோ கால் இதில் தான் அவனை நான் பார்த்துருக்கேன் கேல்வின். நேரில் மீட் பண்ணதில்லை, அவனை பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது கேல்வின். ஆனாலும் அவனை லவ் பண்ணுறேன், அவன்தான் எல்லாம். அப்படி தான் போயிட்டுருந்துச்சு கேல்வின் என்னுடைய வாழ்க்கை. கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு கேல்வின். திடீர்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான் கேல்வின் வாட்ஸ்அப்பில். என்னாச்சு, எதுக்கு இவன் என் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கான் புரியவே இல்லை. அப்புறம் கால் பண்ணேன், நான் செம்ம டென்ஷனில் இருக்கேன் கண்மணி, அப்புறம் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் கேல்வின். அவன் டென்ஷனில் இருக்கிறதுக்கும் என்ன பிளாக் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கேல்வின், எனக்கு புரியலை. திரும்ப கேட்டேன், வீட்டில் ப்ராப்ளம்னு சொன்னான். எப்போ கால் வரும் மெசேஜ் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன் கேல்வின். ஈவன் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும்லாம் வெயிட் பண்ணுவேன் கேல்வின் அவன் ஃபோனுக்காக. அப்போது எனக்கு தோணுனதெல்லாம் அப்படியே பண்ணுவான் கேல்வின். ஆனால் இப்போ நான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் அது ஏன் அவனுக்கு புரியலைன்னு எனக்கு சுத்தமாக புரியலை கேல்வின். வெயிட் பண்ணி பார்த்தேன் கேல்வின், கால் வரல. திரும்ப நான் கால் பண்ணேன், என்ன தெரியுமா கேட்டான் கேல்வின், யாருன்னு கேட்குறான். என் நம்பர்லாம் டெலிட் பண்ணிட்டான் போல கேல்வின், எனக்கு எதுவும் சரியாக படலை. இருந்தாலும் சொன்னேன் கண்மணி பேசுகிறேன் அப்படின்னு. ஆ நீ ஆ சொல்லு என்ன அப்படின்னா கேல்வின், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன். நான் கொஞ்சம் வேலை இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன் கேல்வின். அப்போதுலேருந்து கால் வரும் வரும்னு
வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எமாட்டர் மட்டும்தான் கிடைச்சிது கால்வின். அப்புறம் ஒரு நாள் என்னதான் பண்ணுறான்னு கேட்கலான்னு என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் இருந்து என் ஃப்ரெண்டு மாதிரி நான் தான் பேசினேன். அப்போ தான் புரிஞ்சுது கால்வின் அவன் உன்ன மாதிரி இல்லை அப்படின்னு. அவள் சும்மா என் கூட டைம் பாஸ் பண்ணியிருக்கான் கால்வின் சொன்னான். அப்போ தான் புரிஞ்சுது. நான் சொன்னேன் கால்வின் அவன்கிட்ட நான் கண் வந்து பேசுகிறேன்னு. அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளைவும் இல்லை கால்வின். ஏன்டா என்னை பிளாக் பண்ண, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் என்னை அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னடா பண்ணேன்னு கேட்டேன் கால்வின். அதுக்கு அவன் சொன்ன பதில் ஒட்டுமொத்த பசங்க மேலே இருந்த அந்த நம்பிக்கையை போச்சு கால்வின். எனக்கு என்ன தெரியுமா கால்வின் சொன்னா, இதெல்லாம் ஒரு ரீசன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கால்வின் சொல்கிறதுக்கே. நீ மோடனாக இல்லை, பார்க்க சுமாராக தான் இருக்க, நீ எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னான் கால்வின். ஏன் கால்வின், லவ் சொல்கிறதுக்கு முன்னாடிலாம் இது தெரியாதா, நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா கால்வின் அவனை பற்றி முழுசாக ஒன்றுமே தெரியாது, ஆனாலும் நான் நம்பினேன் அவனை. நான் அவனை அப்படிலாம் பார்க்கல கால்வின். நான் யோசிக்கிறது எல்லாம் அவன் பண்ணான், என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கான். அதான் கால்வின் அவனை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன், நான் மாடனாக இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னால் அவனை விட முடியல கால்வின். சரி ஓகே, நீ எதிர்பார்க்குற மாதிரி என்னை மாற்றிக்கிறேன், நான் எப்படி இருக்கணும்னு சொல்லுன்னு கேட்டேன் கால்வின். மாடனாக தானே, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அப்படி நான் நீ மாற்றிக்கிறேன்னா இனிமேல் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணான் கால்வின். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், சத்தியத்தை காப்பாற்றினார் அவர். நாளைக்கு 8:30 இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அர்ஜே கால்வின், டைரிக்காக.